வணக்கம். நான் உங்கள் சித்தா டாக்டர் அனிதா யுகேஸ்வரன். அறிவோம் மூலிகை 600 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகை என்னென்னா, சாதாரண சளி இருமல் காய்ச்சல்லிருந்து நுரையீரல் புற்றுநோய் வரைக்குமே சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கற்பூரவல்லி இலை. இந்த கற்பூரவல்லி இலையை பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் நிறைய இடங்களில் இருக்கும். எவ்வளவு வறட்சியையும் தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது வந்து இந்த மாதிரியான நிலப்பகுதியில் படர்ந்து வளரும். இது நல்ல 1 மீட்டர் உயரம் அளவுக்கு கூட வளரக்கூடிய ஒரு செடி. இது வந்துட்டு மாவிலங்க மரம். இந்த மரம் வந்துட்டு இந்த சீசனில் அதனோட இலையெல்லாம் உதிர்த்துருக்கு. அந்த உதிர்த்த இலையெல்லாம் இங்கேயே மக்கி அந்த இயற்கை உரமாக இருக்கிறதுனால நல்ல செழுமையாக வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். இந்த கற்பூரவல்லியினுடைய இலை பார்த்தோம்னா நல்லா சதைப்பற்றுள்ளதாக இருக்கும், நிறைய சாறு வரும். இதை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னாவே ஈஸியாக வளரும். அதனால் டவுனில் இருக்கிறவங்க கூட ஜாடியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மண்ணில் கூட இதை நட்டு ஈஸியாக வளர்த்தலாம். இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் யார் வேணாலுமே இந்த கற்பூரவல்லி இலையை எடுத்துக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதனுடைய இலையை கசக்கி பிழிஞ்சோம்னா சாறு வரும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இதில் சாறு இருக்கும். ஏன்னா இந்த இலை ஃபுல்லாகவே வந்து வெறும் நீர் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கசக்கி இதை பிழிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து நிறைய சாறு இந்த மாதிரி வரும். இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நெஞ்சு பகுதியில், முதுகு பகுதியில், முகத்தில் இதை தேய்ச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து சளி பிரச்சனையினால் கஷ்டப்படாமல் ஈஸியாக நல்லா தூங்கிடுவாங்க. இதில் சாறு எடுக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த இலையை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் வாட்டணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சாறு வந்துடும். இப்போ இந்த சாறை வந்து உள்ளுக்குள்ளேயும் எடுக்கலாம். இப்போ குழந்தைங்களாக இருந்துச்சு அப்படின்னா 1 மில்லியிலிருந்து 2 மில்லி அளவுக்கு தாய்ப்பாலோட கலந்து எடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 10 மில்லியிலிருந்து 20 மில்லி அளவுக்கு இதனுடைய சாறை சாப்பிட்லாம். கொஞ்சம் காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்றப்போ சளி, இருமல், மூக்கில் தண்ணி மாதிரி கொட்டக்கூடிய சளியாக இருந்தாலும், சிலருக்கு பொடி இருமல் வரும், அப்படி இருமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருமல் வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருமல் இருந்தாவோ, இல்லை மார்பில் நிறைய கோலை சேர்த்துக்கிட்டு நுரையீரல் சளி கோர்த்துக்கிட்டு சளி வெளியில் கோலை வரமாட்டேங்குதுங்கிற கண்டிஷனில் இருந்தாலும் சரி இந்த சாறை எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் ஊர் சைடு வந்துட்டு இந்த இலை வந்து நிறைய பகுதிகளில் இருக்கும். இது யார் வேணாலும் இதை பார்த்தாவே ஒரு இலையை பறித்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றப்பவே இதில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம உணர முடியும். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து வாய் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நல்ல ஒரு நறுமணம் இருக்கிறதுனால நம்ம சுவைக்கிறப்பவே வந்துட்டு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும், நிறைய உமிழ்நீரை சுரக்கும். அடுத்து இது வந்து ஆன்டி பாக்டீரியலாக வேலை செய்யுது. அதனால் வாயில் இருக்கிற புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆன்டி வைரலாகவும் ஆன்டி ஃபங்கலாகவும் இது வேலை செய்யுது. அப்புறம் இதை சாப்பிட்டோம் அப்படின்னாவே கொஞ்ச நேரத்தில் நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். அதனால் யாருக்காவது பசி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 2 இலையை பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னாவே நல்லா பசிக்க ஆரம்பிக்கும், நல்ல டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்து இது சாப்பிட்றப்ப சுகர் பேஷண்ட் வந்து இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பிளட் சுகர் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு புண்ணாச்சுன்னா சீக்கிரம் ஆறாது இல்லையா, அதுக்கு இந்த இலைச்சாரை வந்து மேலே தேய்ச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக அவங்களுக்கு ஆறிடும். நார்மலாக தோலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா கூட இதனுடைய இலைச்சாரை வந்து மேலே அப்ளை பண்ணலாம். இந்த கற்பூரவல்லி இலையிலேருந்து நறுமண எண்ணெய் பிரித்து எடுக்கிறாங்க. அந்த நறுமண எண்ணெயில் 76 வகையான வாலடைல் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த நறுமண எண்ணெய் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக இருக்குது. ஸ்கின் டிசீஸ்க்கு, தலையில் பொடுகு இருக்குது, அரிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தலையில் தேய்க்கலாம். ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். சளி பிரச்சனை இருக்கிறப்போ மேலே அப்ளை பண்ணலாம். இல்லைனா தண்ணியில் கொதிக்க வச்சு அதிலிருந்து வர ஆவியை இன்ஹேல் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு சுவாசம் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நறுமண எண்ணெயை தனியாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் அதற்கு பதிலாக நம்ம இலைகளையும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னா அந்த இலைகளையும் நம்ம யூஸ் பண்ணலாம். முக்கியமான இதுக்கு ஒரு மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம்னா
இது இதில் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ், ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதனால் இது புற்றுநோய் செல்களை நல்லாவே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. குறிப்பாக நுரையீரல் புற்றுநோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குதுன்னு ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மார்பக புற்றுநோயில் மெட்டாஸ்டாசிஸ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியும் இதுக்கு இருக்குது. அதாவது ஒரு உறுப்பில் புற்றுநோய் செல்கள் வளருது அப்படின்னா அது வந்து மற்ற பக்கத்தில் இருக்கிற மற்ற உறுப்புகளுக்கு பரவாமல் தடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் இந்த கற்பூரவல்லி இலைக்கு இருக்குது. சாதாரண சளியிலிருந்து நுரையீரல் ஏற்படக்கூடிய புற்றுநோய் வரைக்கும் சுவாசப்பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கற்பூரவல்லிக்கு இருக்குது. கோவிடுக்காக யூஸ் பண்ணின அந்த கபசுர குடிநீரில் சேரக்கூடிய மூலிகைகளில் இதுவும் ஒன்று. அதனால் ஈஸியாக வளர்த்தக்கூடிய இந்த கற்பூரவல்லி இலையை எல்லோருமே அவங்கவுங்க வீட்டில் வச்சு பயனடையலாம். அறிவோ மூலிகை 600 நிகழ்ச்சியின் அடுத்த மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.